திஸ் இஸ் அண்டோ. இது வந்து பிஹெச்பி இன் தமிழ் பார்ட் 1. ஸோ இந்த வீடியோவில் என்ன நான் பார்க்க போகிறேன்னா பிஹெச்பி பேசிக் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நோட் பேட் இருக்குது. ஸோ நீங்கள் வேம் சர்வரை இன்ஸ்டால் பண்ணின உடனே உங்கள் சி டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். உங்கள் சி டிரைவர் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும் வேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேம்ப் ஃபோல்டருக்குள்ளே போங்க. வேம்ப் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்கும், சப் ஃபோல்டர்ஸ். ஸோ அதில் www அதுக்குள்ளே போங்க. ஸோ அது இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு ஃபைலெல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பிஹெச்பி, நீங்கள் பிஹெச்பி ரன் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து இதில் இதில் தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நோட் பேடில் என்னுடைய நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ நான் எங்கே சேவ் பண்ணேன்னா www, அதாவது மை கம்ப்யூட்டரில் சி டிரைவில் வேம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ணுறேன். என்னென்னு சேவ் பண்ணுறேன்னா hello.php அப்படின்ட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ். ஸோ hello.php வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஹெச்பி கமாண்டுக்கு போகலாம். ஸோ பிஹெச்பி வந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ ரெண்டு பிஹெச்பியை ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று வந்து HTMLக்கு உள்ள பிஹெச்பி எம்பெட் பண்ணுறது, இன்னொரு விதம் வந்து பிஹெச்பிக்கு உள்ள HTML எம்பெட் பண்ணுறது. ஸோ இந்தமாதிரி ரெண்டு டைப் இருக்குது, நல்லா கவனிங்க. HTMLக்கு உள்ள பிஹெச்பி எம்பெட் பண்ணுறது அண்ட் பிஹெச்பிக்குள்ளே HTML எம்பெட் பண்ணுறது. ஸோ நான் ரெண்டுத்தையும் இப்போ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிஹெச்பி ஆரம்பிக்கிறது மாதிரி நான் HTML டேக்கில் பண்ணுறேன். ஸோ HTMLக்குள்ளே பிஹெச்பி எப்படி எம்பெட் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் HTML டேக், HTML அண்ட் HTML சாரி ஹெட். ஸோ ஹெடுக்குள்ள டைட்டில், ஹலோ வேர்ல்ட். பாடி. ஸோ இந்த பாடி வந்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் நான் வந்து பிஹெச்பி ஆரம்பிக்கிறேன். ஸோ பிஹெச்பி எப்படி ஆரம்பிக்கிறேன் பார்த்தேன். ஸோ ஒரு ஸ்மாலர் தன் சிம்பிள், ஒரு க்வெஸ்டின் மார்க் ஆரம்பிக்கிறது, முடிகிறது வந்து க்வெஸ்டின் மார்க், ஒரு கிரேட்டர் தன் சிம்பிள். ஸோ இப்படி ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு சில ப்ரௌசர், ஒரு சில இன்டர்ப்ரேட்டர்ஸ் வந்து இதெல்லாம், ஆனால் இதை நம்ம இப்படி நம்ம எழுதுறது கரெக்டு தான், ஆனால் ஒரு சிலது வந்து இன்டர்ப்ரேட் பண்ணாது, ட்ரான்ஸ்லேட் பண்ணாது இந்த லாங்குவேஜை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஹலோன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். ஃபைல் சேவ் கொடுங்க, அப்படி இல்லாட்ட இங்கே இருக்கும் சேவ். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ப்ரௌசரில் நான் போய் பார்க்குறேன் பாருங்கள். என்னுடைய ப்ரௌசரில் hello.php. ஸோ HTTP-ல localhost-ல hello.php ஜஸ்ட் என்டர். ஸோ எதுவுமே வரல. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, என்னுடைய ப்ரௌசர் என்ன பண்ணுது, நான் எழுதின ஸ்கிரிப்டை இன்டர்ப்ரிட்டே பண்ணலை. ஸோ அதுதான் இதுக்கு காரணம். ஸோ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதும் கரெக்டு தான். இதுக்கு இதுக்கு முன்னாடி PHP-ன்னு போடுங்க. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம்.
just refresh this page. So இப்போ பாருங்க இங்க ஹலோ வந்துருச்சு. ஸோ ஒரு சில ப்ரௌசர்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட இன்டர்பிரிட்டர் ஒழுங்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணாது. என்ன தான் நம்ம அந்த கமெண்ட் கரெக்டாக இருந்தாலும் என்ன தான் அந்த கமெண்ட் கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்மாலர் அண்ட் சிம்பிள் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி கொஸ்டின் மார்க் கிரேட்டர் அண்ட் சிம்பிள். ஸோ இதை முடிச்சு முடிச்சுடுங்க. ஸோ நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் பார்க்குற மாதிரி தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசஸ் போட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டு சென்டரில் நம்ம கமெண்ட் எழுதுனா நம்ம என்ன கமெண்ட் எழுதுறோமோ அது வந்து இங்கே வருது. ஹலோ ஆர்எல் டி வேர்ல்டு பாருங்கள் சேவ் பண்ணிடுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஹலோ வேர்ல்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம ஒரு அந்த HTML சாரி C++ மாதிரி தான் பேசிக்ஸ் லாங்குவேஜ் மாதிரி தான். ஸோ இப்போ நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த சிங்கிள் கொட்டேஷன் அண்ட் டபுள் கொட்டேஷனுக்கு டபுள் கொட்டேஷன் இது ஆனால் சிங்கிள் கொட்டேஷன் இருக்குது அதுக்கும் டபுள் கொட்டேஷன் அண்ட் சிங்கிள் கொட்டேஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சம் டெக்கரேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் இப்போ வந்து இப்போ இந்த வேர்ல்டை மட்டும் ஹைலைட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டு அண்ட் சர்வ் சர்வ் அர்த் ஜஸ்ட் சேவ் இட். ஸோ இப்போ வந்து இந்த சேவ் அப்படின்ற வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணணும். ஸோ அந்த சேவ்ன்ற மட்டும் ஹைலைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு டபுள் கொட்டேஷன் மார்க் தரேன். ஸோ இந்த மாதிரி சம் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரை ரன் பண்ணுறேன். யா ஏசியரா இன் லைன் ஃபைவ். ஸோ என்னோடய இன்டர்பிரிட்டருக்கு தெரியல. ஸோ என்னோடய இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுது இந்த டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளே இருக்கிறத ப்ரிண்ட் அவுட் பண்ணோம் அது வரைக்கும் ஓகே. ஆனால் திரும்பி டபுள் கொட்டேஷன் அடுத்தது ஏதோ சேவ்ன்ட்டு இருக்குது அது என்னென்னு அதுக்கு தெரியல. திரும்பி டபுள் கொட்டேஷன் வருது. ஸோ என்னோடய இன்டர்பிரிட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. கன்ஃபியூஸ் ஆகிட்டு சம் எரராக டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ப்ரிண்ட் அவுட்டில் தரவே முடியாதுன்னு கிடையாது தரலாம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஷெட் ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு பேக் ஸ்லாஷ் அதாவது என்னோடய இன்டர்பிரேட்டருக்கு நான் சொல்கிறேன் இந்த பேக் ஸ்லாஷ்க்கு அடுத்து வர கேரக்டர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அது கமாண்ட் கிடையாது அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதையும் நீ சேர்த்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னுடைய இன்டர்பிரிட்டருக்கு சொல்கிறேன். ஸோ என்னுடைய பேக் ஸ்லாஷ்க்கு அடுத்தது வரது ஸ்பெஷல் கேரக்டர் சேவன்றதை டிஸ்பிளே பண்ணும் திரும்பி பேக் ஸ்லாஷ் வருது. ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளது ஸ்பெஷல் கேரக்டர் ஜஸ்ட் அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஜஸ்ட் டிஸ்பிளேட் அதுக்கப்புறம் நார்மல் டிஸ்பிளேட் தட்ஸ் ஆல். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசர் ரன் பண்ணுறேன். யா ஹலோ வேர்ல்டு அண்ட் சேவ் அர்த். ஸோ இந்த சேவ்ன்ற மோட மட்டும் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் ஸோ இது எப்படி பாசிபிள்னா இந்த பேக் ஸ்லாஷ் மூலியமாக தான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே காய்ஸ் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ் பற்றி சொல்கிறேன் வேரியபிள்ஸ் அரேஸு அப்படின்னு பற்றி. ஸோ இன்னும் லெட்டர் வீடியோஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.